இவன் யாரு எங்க இருந்தா வந்து நமக்குனே வசமா வந்து மாட்டினாயா? ஓகே ஓகே, இவனை வச்சு பிளாக்மெயில் பண்ண வேண்டிதான். ஓகே, செக்யூரிட்டி கார்டு உச்சா போயிட்டாங்க, பாவம். சேட் லேசியா ஓடி ஹெட் ஷாட்டு ஷாட் கன்னா கரெக்டா ஏம் பண்ணி அடிக்கோ. ஓகே 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 ஓகே, ஸ்குவாட்ல இருக்கலாருக்கும் உனக்கு நாங்க ரே. ஸோ இன்னைக்கு ஜிடிஏ எபிசோட் 26 ஃபைனலி வந்து பண்ண போறோம். ஸோ மக்கள்ஸ், இன்டென்ஸான மிஷன் தான் நினைக்கிறேன். மிட் நைட்டில் இந்த போலீஸ் திருட்டு கும்பல், அதாவது இந்த பி மிஷன், அவங்க தான் கூப்பிட்ருக்காங்க நம்ம டிரைவர் பயப்பிள்ளைய. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிறப்பாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த போட் இருக்குல்ல, அங்கே தான் மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. பட் எனக்கு என்னமோ நம்ம தனியாக பண்ண மாதிரி தெரில, பிகாஸ் அங்கே ஆல்ரெடி ரெண்டு பேர் நிற்கிறாங்க அண்டு மைக்கிளோட கார் நிற்கிது. அடா பாவிங்களா, எனக்கு முன்னாடியே ஆச்சு ரைட்டிங்களா? டேய் டேய், என்னடா பண்ணுறீங்க, மிஷின் சொல்லிட்டு தனியாக ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க மைக்கிளும் ஃப்ராங்க்லினும். அடா பாவிங்களா, நம்ம தலைவன் டிரைவரும் ஹே லேடிஸும் தான் ஏன் சொல்கிறான், என்னையா பண்ணுறீங்க? அடா பாவிங்களா. சார் ரைட்டு, நம்ம மைக்கிள் வந்து ஃபீல் ஆயிட்டாப்ல அப்படின்னு நினைக்கிறேன், ஒய்ஃப் வேற விட்டு போயிட்டா. ஸோ ரொமான்ஸ்க்காக அதுக்குன்னு ஃப்ராங்க்லினா, சேட் லைஃப், சேட் லைஃப். எனிவைஸ், மிஷினுக்கு வருவோம். ஸோ வந்துட்டா நீங்க அந்த எஃப்ஐபி ஏஜென்சி, அவனுக்கு தான் கடைசி வந்திருக்கானுங்க. ஸோ என்ன மிஷின்ஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரில, பட் ப்ராபப்ளி ஒரு டீம் ஒர்க் மிஷின் தான் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. இந்த எஃப்ஐபி ஏஜென்ஸும் சேர்ந்து வர போறாங்க போல. ஸோ மைக்கிளும் எஃப்ஐபி ஏஜென்ஸும் ஒரு டீமு, அண்ட் ட்ரெவர் அண்ட் ஃப்ராங்க்லின் வந்து நம்ம டேக் அவே, நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கான கேஸ்ன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் சீ, மைக்கிள் தான் விளையாட போறோம், பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. காஸ்டியூம்லாம் பயங்கரமாக போட்டிருக்கானுங்க, ஏதோ உள்நீச்சல் சாகசம்லாம் பண்ண போகிறானுங்களா என்ன? ரைட்டு. ஸோ நம்ம தான் ட்ரைவ் பண்ணுறோம் இந்த போட்டை. ஸோ ஃபாலோ த கோஸ்ட். ஸோ எங்கேயோ பயங்கரமாக நேவிகேட் டவுன் த கோஸ்ட் லைனா. ஸோ அப்படியே கடலோரமாக அப்படியே போயிட்டே இருக்கும், எங்கே ரீச் ஆக போகிறோன்னு தெரில. ஆனால் காஸ்டியூம்லாம் பார்த்தா அண்டர் கிரவுண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ எதுவும் ப்ரொடிக்ட் பண்ண வரும். ஐயோ என்ன, ஐயோ எப்படியா குச்சி குச்சி போயிட்டு இருக்கோம், என்ன ஆடுது, போட்டா இல்லை வேற ஏதாச்சா? சரி ரைட்டு, அப்படியே ஸ்மூத்தாக போவோம் இந்த மிஷினு. ஸோ பயங்கரமாக தான் என் பில்டப் வச்சுருக்கானுங்க. ஸோ லெஸ்ஸி லெஸ்ஸி. ஸோ மேலே வந்து கொஞ்சம் லைட் லைட்டாக தெரியுது இல்லை, அதான் அந்த ஃபெசிலிட்டி. ஸோ அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே தான் போக போகிறோம். பட் ஆனால் செம்ம செக்யூரிட்டி போல். ஸோ அண்டர் கிரவுண்ட் நீச்சல் அடித்து ஒரு டனல் மாதிரி இருக்கான். ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ குதிச்சுட்டோம். சரி, ஸ்விம்மிங் தான் எப்படி பண்ணுறது தெரில, கொஞ்சம் வெள்ளை கண்ட்ரோல்ஸ்லாம் என்னன்னு தெரியலையே. ரைட்டு, டேய் இருக்குடா, என்னடா நம்மளை விட்டு போயிட்டு இருக்கானுங்க, டேய் டே டே டே, ஐயோ என்ன கண்ட்ரோல்ஸ்னு தெரியலையே. ஓகே ஓகே, என்ன கொஞ்சம் கியர்லாம் சரியில்லை, கீழே போய்கிட்டே இருக்கும், எப்படா மேலே போகிறது? ஓகே ஓகே ஓகே, மேலே வந்துட்டோம். ரெண்டு பசங்க எஃபிஐ ஏஜென்ட்ஸ், டே நம்ம ஒருத்தன் கூட வந்திருக்கோன்னு மதிக்கிறானுங்களா, எங்கேயோ போயிட்டானுங்க நம்மளை விட்டு. சரி ரைட்டு, கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் லைட்டாக ஃபார்ம் வந்திருக்கோம் கண்ட்ரோல்ஸு. ஓகே ஃபைன். ஸோ வந்துட்டோம் யா, அங்கே ஏதோ ஒரு டனல் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஜிஜி பாய் த வே. ஓகே, டனல் என்ட்ரன்ஸ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ கேட் போட்டு பூட்டியிருக்கானுங்க பயங்கரமாக. ஸோ என்ன பிளான்? ஓகே, தட்ஸ் பேர்னிங் அட் ஓவர் 3.5 thousand டிகிரிஸ் அவுட் ஆஃப் பாவி கிளாஸ். ரைட்டு, இதை வச்சு பிரேக் பண்ணும் போல. ஓகே, லிட்ரலி அது நம்ம கையில் பட்டால் துண்டாக போயிடும் நினைக்கிறேன் யா. லிட்ரலி தண்ணிக்குள்ளே ஹீட் வந்து படுதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பவர் அதுக்குள்ளேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டீல் கேஜை வந்து பிரேக் பண்ணிருக்கோம் போல் ஒவ்வொன்றா. அது வேறு கொஞ்சம் டைம் ஆகுது, கடுப்பாகுது மை லார்ட். சரி ரைட்டு, நான் நினச்சதோட கொஞ்சம் கஷ்டமாக தான் ஏன் இருக்குது ஒவ்வொருத்துக்கும். டே 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 டே, ஐயோ ரைட்டு, ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டாக ப்ரிசைஸாக கொஞ்ச நேரம் எவ்வளோ நேரம் வைக்கணும்னு கூட தெரில. ஆனால் கொஞ்ச நேரம் ஆகுது, டக்கு டக்குன்னு தொட்டால் மட்டும் வெடிய மாட்டேங்குது, கொஞ்ச நேரம் அங்கேயே வச்சா தான் வெடியுது. சூப்பர், இவ்வளோ இருக்கா? ரைட்டு மக்கள்ஸ், நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, முடிய போதியா? ஃபைனல். ஓகே, கச்சிதமாக வந்து பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தட் ஷுட் டூ இட். சூப்பரியா, வேறு லெவல்ற வேறு லெவல்ற மைக்கிலே. ஸோ அப்படியே தள்ளி விட்ருவோம், துண்டா போயிருச்சு, கிளீன் ஸ்வைப்பு, அப்படியே ஸ்லோ மோஷன்ல வேற ஃபிளார் கன். ஓகே, ஃபிளார் கன் இல்ல, ஃபிளார் கையில வச்சிருக்கோம் பை த வே. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த பப்ஜி மைண்ட் அது வேற இருக்கு. ஆக்சுவலி நம்ம செகண்ட் சேனல்ல பப்ஜி ஆரம்பிக்க போறோம், அது வேற விஷயம். பட் எனிவைஸ், கெயின் என்ட்ரி டு த லேப். ஓகே, என்ட்ரி டு த லேப். ஓகே, இது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் போல இருக்கே. ஸோ அண்டர் கிரவுண்ட், நான் கூட ஏதோ மிலிட்ரி ஃபெசிலிட்டின்னு நினச்சேன், ஏதோ கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க போல. லேப்னா டாக்டர்ஸ் தானே இருப்பானுங்க. ஸோ ரைட்டு, சயின்டிஸ்ட் லேப்ஸு. ஸோ பார்ப்போம் உள்ள என்ன தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன், போய்கிட்டே இருக்கியா? பெரிய டனலு, பிகாஸ் பார்த்தோம்ல அந்த ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிஜி, போயிட்டு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அந்த லேபுக்கு. ஸோ இந்த ஏணியில் தான் ஏறணும்னு நினைக்கிறேன். சார் ரைட்டு, ஓகே.
வெல் இப்போ என்ன பண்ணுறேன்னு என்ன கேட்காதீங்க. ஏனியில் எப்படியாச்சும் கை அப்பா வந்துருச்சியா தடவிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமா. ஓகே எப்படியோ ஏறிட்டோம் என் அப்பா. செம்ம ரேஞ்சாக இருக்கே லேபே ரைட். ஆனால் லிட்ரலி அந்த ஃபாரஸ்ட் வைப்ஸ் வருதியா. ஓகே ஸோ அண்டர் கிரவுண்டில் லேப் வச்சுருக்கானுங்க. ஸோ பார்ப்போம் கன்னெல்லாம் அவங்கக்கிட்ட கன்னெல்லாம் இருக்குது. ஓகே சம்பவம் அடகு போதா ரைட்டே பார்ப்போம். ஓகே லீ த வே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ டாக்ஸின் மாதிரி இருக்குது போல், ஏதோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ லெஸ்ஸி யோ டாக்டர்ஸ். ஓகே ஹேண்ட்ஸ் அப் பாவம்யா, எவனோ ஒருத்தன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து போட்டோம். ஸோ நம்ம கையில் மட்டும் ஏன் ஒரு மொக்க கன்று இருக்குது. ஓகே செக்யூரிட்டி கார்டு உச்சா போயிட்டாங்க பாவம். சார் லேசியா இங்கெல்லாம் வந்து ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கிடையாது போல், ஆர்மிலாம் கிடையாது போல், டாக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கானுங்க. அதனால தான் வந்து நம்மக்கிட்ட இந்த ஷாக் கன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இந்த எஃபிஐ ஏஜென்ட்ஸ் மட்டும் எது கன்னை சுற்றிட்டுருக்காங்கன்னு தெரில. ஓகே ஓய் போய் போய் கீழே வந்து எலவேட்டர் வந்துட்டு இருக்கு பார்ப்போம் உள்ளே இருக்கிறவங்க பாவம்யா. டாக்டரே ரைட்டு கலெக்ட் த ஸ்வைப் கார்டா. ஓகே செக்யூரிட்டி கார்டு அதே மாதிரியா, இங்கேயும் ஒரு செக்யூரிட்டி கார்டை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ உள்ள என்னத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம்னு தெரில. லெஸ்ஸி லெஸ்ஸி நானும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஜி ஜி பார்ப்போம் எப்படி போகுது. லெஸ்கோ லெஸ்கோ கிளியர் தான், யாரும் இல்லை. உள்ள ரெண்டு டாக்டர்ஸ் இருக்கானுங்க, அவனிங்களையும் வந்து இன்கெப்பாசிட்டேட் த லேப் ஒர்க்கர்ஸா. ஓகே ஓகே ஸோ சாவடிக்கூடாது போல். ஸோ இந்த கண்ணை வச்சுட்டு அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் தான் கொடுக்கணும். ரீலோட் வர டைம் ஆகுதியா, டக்கு டக்கு ரீலோட் ஆக மாட்டேங்குது அதான். ஸோ ஜிஜி பரவாயில்ல. ஸோ இவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து என்னதான் இருந்தாலும் நல்லவங்க தான், ஒரு கெட்ட எண்ணத்துக்காக ஒர்க் பண்ணாலும் அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. ஸோ அதனால் சாவடிக்காமல் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கண்ணு வச்சுட்டு. ஸோ ஓகே ஸோ ஓகே இந்த சைடு வந்து கவர் எடுக்கணுமா. ஏதோ ரெண்டு செக்யூரிட்டி. ஓகே இப்போ தான் வந்து ரெண்டு செக்யூரிட்டி வரானுங்க போல் டாக்டர்ஸ் இல்லாமல். ஸோ அவனுங்களை வந்து அடிக்கலாமா இல்லை அவனுங்களும் ஒர்க்கர்ஸ் தான் என்னை கேட்டால். ஸோ பார்ப்போம். யோ யோ ஏனியா சுட்டானுங்க, நான் ஷார்ட் மிஸ் பண்ணிட்டேன், இவனுங்க ஜாலியாக அடிச்சிட்டானுங்க. அப்போ செக்யூரிட்டியெல்லாம் ஒர்க்கர் இல்லையா பாவையா, அவங்களும் அவங்களும் குடும்பம்லாம் இருக்கும். டாக்டருக்கு ஒரு நியாயம், செக்யூரிட்டிக்கு ஒரு நியாயமா சார்லே. ஓகே இந்த வாட்டி நம்மளும் கன் எடுத்துட்டோம்யா, நோ மோர் ஷாக்கு. இப்போ கையில் நம்மளும் எஸ்எம்ஜி வச்சுருக்கோம். ஸோ உள்ளே இருந்தால் டாக்டர் தான்டா இங்கே தான் இருக்கான் போல், டவர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ளே. ஓகே எப்படி உள்ளே போகிறது ரைட்டு. ஓகே சிஸ்டம் வந்து ஓவர் ரிட்டன் பண்ணிட்டோம், உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாங்க அகமுகமாக. ரைட் ஓப்பன் பண்ண முடியல, செம புல்லட் ப்ரூஃப் டோரு. ஐயோ உள்ளே தான் அந்த டாக்ஸின் இருக்குது போல் நம்ம தேடி வந்தது. என்னையா என்ன ஐடியா வச்சுருக்காங்கன்னு தெரில, பட் பார்ப்பான். சுடவே முடியல, ஆனால் ரத்தம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் வேவே இவன் யாரு, எங்கிருந்தா வந்து நமக்குனே வசமாக வந்து மாட்டினாயா. ஓகே ஓகே இவனை வச்சு பிளாக்மெயில் பண்ண வேண்டியதான் டே. தம்பி நீ சேஃபாக இருக்கலாம், அவன் ஆளை வந்து பிடிச்ச வந்துட்டான்டா. பா நல்லவனுங்க ஆனால் டாக்டர்ஸு, எப்பா அவன் உசுரை வந்து காப்பாற்றலாம், செல்ஃபிஷாக இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டுக்காக அவன் கண்டுபிடிப்பே வந்து துரோகம் தியாகம் பண்ணிட்டான். துரோகமா சார், லைக் துரோகம் பண்ணாமல் தியாகம் பண்ணிட்டாயா. பார்த்தீங்களா எப்படி டைமிங்லலாம் அடிச்சுட்றோம். ஸோ த மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இன் த கண்ட்ரி இதுதானா, இதுக்கு தான் தேடி வந்தோமா என்ன. ஏதோ யோ நான் சின்ன வயசில் என் ஸ்கூல் பாட்டில் இப்படி தான் இருக்கும் என்னையா, அது இதுக்காக இவ்வளோ பில்டப்பு ரைட்டு. இந்த சயின்டிஸ்ட் ஹவ் டன் இன்னஃப் குட் ஒர்க்கா, புட் அப் டு ஸ்லீப்பா, என்னையா சாவடிக்க சொல்கிறான். யோ என்னதான் இருந்தாலும் நமக்காக பாவம்யா, யோ சாவடிச்சா தான் போவோமா, அப்படியே வெயிட் பண்ணிருக்கானுங்க. சாரியா சாரிடா சயின்டிஸ்ட், எனக்கு வேறு வழி தெரில. சரி எனிவேஸ் ஹெட்ஷாட்டில் சாவடிச்சிட்டோம் அடுத்து போவோம். ஸோ ஃபெசிலிட்டி ஹேஸ் பீன் ப்ரீஸ்டு ரைட்டு. ஓகே இப்போ வந்து ஃபுல் செக்யூரிட்டிலாம் வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அலாம்லாம் அடிச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் டேக் அவுட், டேக் அவுட்னே போட்டானுங்க. ஸோ சம்பவம் பண்ணிட வேண்டியதான், ஷார்ட் கன் கையில் எடுத்தாச்சு. ஜி ஜி அதான் நம்மளுக்கு தேவை. ஸோ ஒவ்வொன்றா கிளியர் பண்ண வேண்டியதான் பார்ப்போம். போடி ஹெட்ஷாட்டு, ஷார்ட் கன்னா கரெக்டாக ஏம் பண்ணி அடிக்கோ. ஓகே 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 நான் ஷார்ட்டு மிஸ் பண்ணலையா, ஹோலி ஷிட் என்ன நடக்குது. ஓகே 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, நோ ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் வந்து உனக்கு கை வந்த கலை ஓகேவா. ஜி ஜி ஷார்ட் கன் இருக்குது, நீ கவலையே பட வேண்டாம். ஐயோ நிறைய பேர் வரானுங்கண்ணா செக்யூரிட்டி. ஓகே போடு என்னையா அப்படியே தெரிச்சிட்டு வரானுங்க எல்லாருமே, உசுருக்கு பயமே இல்லை போல் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்க்கெலாம். தீயா வேலை செய்கிறானுங்கயா பாவானா, பட் எனிவேஸ் நம்மளுக்கு வேலை முக்கியம். ஸோ ஜிஜியா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில எஸ்கேப்பு, பட் ரொம்ப பெரிய ஃபெசிலிட்டி தான்யா. ஓகே என்னையா குரங்கெல்லாம், என்னையா ஜூவான்னு இது, குரங்கலெல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்கானுங்கயா. ஓன்லி ஷிட் இவ்வளோ குரங்கு அடிச்சு விட்ருக்கானுங்க கேஜில்.
என்ன ஃபெசிலிட்டின்னு தெரியலையா, மல்டி ஃபெசிலிட்டின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேட்டகரியாக டெஸ்ட் பண்ணிருக்கானுங்க. சரியில்லை, நம்ம கெட்டவனுங்களா இவனுங்க கெட்டவனுங்களான்னு தெரியலையே. ரைட்டு, பாப்பா மேபி மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டாக்ஸின் வச்சு என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. ஐயோ மிலிட்ரியா, டேய் மிலிட்ரி செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஓகே மொக்கையாக இருந்தானுங்க. ஓகே இப்போ ஏஆர் எடுக்க வேண்டிதான். மிலிட்ரி அவனுங்களும் கரெக்டாக அடிப்பானுங்க ஏம் பண்ணி. ஸோ ஜிஜி ஓகே பவர் போட்டோயா, கரெக்டாக பவர் போடும்போது கண்ணில் எவனும் மாட்ட மாட்டான். ஓகே வராயா, பொறுமையாக வராயா, ஹெட்ஷாட் சாவு ஜிஜி. ஸோ எனிவேஸ் பவர் ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக பவர் போடும்போது ஒரு பைப்லையும் காணும், கிளியர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் மேப்பில் தெரியுது ரெட் கலரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எஸ்கேப் பண்ணால் நல்லாயிருக்கும். எக்ஸிட் வந்து மேலே தான் போட்டிருக்கானுங்க ஜிஜி. ஓகே ஸோ கெட் த ஏஜென்ட் இந்த ரெஃப்ரிஜரேஷன் யூனிட். ஓகே நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஏஜென்ட், அது பேர் நர்வ் டாக்ஸின் இன்டு த ரெஃப்ரிஜரேஷன் யூனிட். ஓகே இதுயா, ஓகே இதான் ரெஃப்ரிஜரேஷன் யூனிட்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து சேஃபாக வந்து பதுக்கி வைக்கிறோம்யா இந்த டாக்ஸினை. ஐயோ லிட்ரலி பாட்டில்லையா, அது வாட்டர் பாட்டில்லையா பார்த்தீங்களா, மூடி கூட அப்படியே இருக்கியா, போங்கு நல்ல ஏமாத்துறானுங்க. ரைட்டு ஸோ ஜிஜி வச்சிட்டோம் ஃப்ரீசரில். ஓகே ட்ரெவர் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன், ட்ரெவர் ஃபிலிப்ஸு. ஓகே எங்கேருந்து எப்படி வராங்கன்னு தெரில. ஐயோ ஓகே இது அவனோட ஹெலிகாப்டர் இல்லையே, வேறு லெவல் ஹெலிகாப்டராக இருக்கே. ஓகே பெரிய ஹெலிகாப்டர் தான் நினைக்கிறேன், நம்ம தனியாக தான் வந்துட்டுருக்கோம். ஃப்ராங்க்லின் எங்கே போனான்னு தெரில, பட் பைபிளில் வந்து ஷோப்பா இதுவே ஒரு மிலிட்ரி கண்டெய்னர் மிலிட்ரி தான் நினைக்கிறேன் ஜிஜியா. ஸோ எடுத்துகிட்டு போவோம் எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னு. கலெக்ட் த கண்டெய்னர், இந்த ஹெலிகாப்டர் வச்சு கண்டெய்னர் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் யா. ஸோ பார்ப்போம் கரெக்டாக லேண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு. ஃப்ளேர்லாம் போட்டிருக்கானுங்க, அதான் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரே ஸோ கிட்டே வந்துட்டோன்னு நினைக்கிறேன், இதான் ஃப்ளேர் கன்று. ஸோ கரெக்டாக மேலே லேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த கண்டெய்னரை வந்து, இந்த ஹெலிகாப்டர்லாம் தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். சூப்பரே லைட் அப், ஓகே மாட்டிக்கிச்சு ஆட்டோமேட்டிக்காக, கரெக்டாக வைக்கவே இல்லை நல்ல வேலை, தேங்க்யூ ஸோ மச். ஓகே மாட்டிட்டோன்னு நினைக்கிறேன் அந்த கண்டெய்னரில், இழுத்துடலாம்டா எதிர வெயிட் பண்ணிருக்கோம். ரைட்டு, ஆனால் அந்த ஆர்மிலாம் இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க போல். ஸோ ஏதாச்சும் வழி சொல்லு. ஓகே நீங்களாம் போங்க, நான் இருந்து கவர் கொடுக்குறேன். நான் எப்படியா சிங்கிளா சோலோ காய். ரைட்டு ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பைபிளில். தம்பி டேய் டேய் இன்றா பண்ற, அவனே அடிபட்ட மாதிரி நடிச்சுட்டு இருக்கான், உலக மகா நடிப்பு. அடா பாவி, இவனும் போலீஸ்ல, அடா பாவி திருட்டு கும்பல், சரியான திருட்டு ராஸ்கல்ஸ் ஆயிடுங்க, எப்படிலாம் டபுள் கேம் விளாட்றானுங்க. ரைட்டு ஃப்ளைட் டு த ஏர்ஃபீல்ட் நம்மளுக்கு கண்ட்ரோல் வந்துடுச்சு. பட் ஆனால் எப்பா இவங்களாம் நம்பவே கூடாது மட்டும் தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு வேலை பண்ணுறோம் ஆனால் ஷோப்பா கொடுமை கொடுமை. ரைட் எனிவேஸ் நம்ம ட்ரெவரோட ஏர்ஃபீல்டுக்கு தான் வந்து ட்ராப் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் இந்த மிஷினை. ஸோ ப்ராப்ளி முடிஞ்சோடனே பார்ப்போம். ஸோ ஜிஜி ஜிஜி அப்பா இன்டென்ஸான மிஷின் தான் நினைக்கிறேன், இன்டென்ஸ் இன்டென்ஸ். வணக்கம், நிறைய சொல்லிட்ரே சம்பளமே போட மாட்டேறான் இந்த வீடியோலையும், வழக்கம் போல் தடவி ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணுவான், மிஷின் பாஸ்ட்னு வரும். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, ஷேர் போடுங்க. ரேசோ எங்கே போனால் நாளே தெரில, நான் சத்தியமாக ரேசோ ஹீட்டர் தான், எனக்கே அட்ரஸ் தெரில எங்கே போனானே. அண்ட் பை தவே ஏதோ செகண்ட் சேனலில் பிஜிஎம் வீடியோ போடுறேன்னு சொன்னால் பிடிச்சிருந்தா போய் செக் பண்ணுங்கள், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு சரியா. நான் ஹீட்ரு, சம்பளம் போட சொல்லுங்கள் அவனை போய்.